தமிழ்நாடு வக்பு வாரியம் சீரமைக்கப்பட்டு உபரி வருமானம் வரும் வகையில் செயல்பட்டு அதை சமூக நலத்திட்டத்திற்கு பயன்படுத்தும்படி நடவடிக்கை மேற்கொள்வோம் என தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் வக்பு வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் செய்தியாளர்களை சந்தித்தார். 22/7/2021 அன்று தமிழக அரசு வெளியிட்ட அறிவிக்கையின்படி தமிழ்நாடு வக்பு வாரிய தலைமை அலுவலகத்தில் மாண்புமிகு வாரிய உறுப்பினர்களால் வாரிய தலைவராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவராக பணியாற்றுவதற்கு வாய்ப்பளித்த தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதல்வர் அவர்களிடம் முறையான வேண்டுகோள் வைத்து கேட்டுக்கொண்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் முஹிதீன் சாஹிப் அவர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்வு முடிந்த அன்றே பிற்பகல் 5:30 மணிக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்தேன். தமிழ்நாடு வக்பு வாரியத்தினுடைய எல்லா புதிய திட்டங்களுக்கும் சமுதாய நலப்பணிகளுக்கும் மசூதி மற்றும் தர்காக்களின் வளர்ச்சி திட்டங்களுக்கும் தமிழக அரசு தமிழ்நாடு வக்பு வாரியத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என்கிற நல்ல செய்தியினை தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள பல்வேறு துறைகள் சீரமைக்கப்பட வேண்டும் என்கிற வகையில் முதல்வர் எடுத்திருக்கக்கூடிய அத்துணை முயற்சிகளின் பலனாக எல்லா துறைகளை சார்ந்த பணிகளும் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன என்பதனை நாம் நன்கு அறிவோம். அந்த சிறப்பான பார்வைக்கு ஏற்ப தமிழ்நாடு வக்ஃப் வாரிய பணிகளும் இருக்க வேண்டும் என்கிற ஆவலை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வெளிக்காட்டினார்கள். எத்தகைய பாரபட்சத்திற்கும் ஏற்றத்தாழ்வுகளுக்கும் இடமில்லாமல் அரசியல் குறுக்கீடு அறவே இல்லாமல் நாட்டு மக்களுக்கு பணியாற்றுவதுதான் நம்முடைய கடமை என்பதனை நினைவுறுத்தி பணிகளை மேற்கொள்வதற்குரிய ஆலோசனைகளை முதல்வர் வழங்கினார். வக்ஃப் வாரியத்தினுடைய எல்லா தகவல்களும் சொத்து விவரங்களும் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டு நிர்வாகம் மிக எளிதாக நடைபெறுவதற்கு நவீனமயமாக்கப்படும் என்கிற அறிவிப்பை நான் முதல் நாள் அன்றே சொல்லியிருக்கிறேன். அதற்கேற்ப நடவடிக்கைகளை இன்னும் சில தினங்களுக்குள்ளாக தொடங்க இருக்கிறேன். வக்ஃப் வாரிய கட்டுப்பாட்டிற்குள் இருந்த பல்வேறு சொத்துக்கள் பல்வேறு கால தருணங்களில் சட்டத்திற்கு புறம்பாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டதும் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டதும்
குறைந்த அளவு மதிப்பீட்டில் கான்ட்ராக்டை போட்டுக்கொண்டு சுய லாபம் தேடுவதுமான பல்வேறு நிலைப்பாடுகளை சீர் செய்வதற்கான சட்டப்படியான நடவடிக்கைகள் காலம் தாழ்த்தாது எடுக்கப்படும். முதல்வர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்தபடி வக்ஃபு செய்யப்படாத மசூதிகள் தர்காக்கள் முறையாக கணக்கிடப்பட்டு வக்ஃப் வாரிய சட்டம் 1995 பிரிவு 36 படி சட்ட ரீதியாக பதிவுகள் மேற்கொள்ளப்படும்.